கொரோனா பொது முடக்கம் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக பள்ளிகள் வழக்கம் போல செயல்படவில்லை. ஆன்லைன் மூலமாகவே வகுப்புகள் நடத்தப்பட்டு வந்தது. இதனால் தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டது. இதனிடையே கொரோனா பாதிப்பு குறைந்ததால் பள்ளிகள் திறக்கப்பட்டன. நீண்ட இடைவெளிக்கு பின்னர் நேரடி வகுப்புகள் தொடங்கியதால் மாணவர்களிடம் ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை போக்க பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. நடந்து முடிந்த கல்வியாண்டில் சில மாதங்கள் ஆன்லைன் வகுப்புகளும் சில மாதங்கள் நேரடி வகுப்புகளும் நடைபெற்றன. இந்நிலையில் 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு பாடத்திட்டங்கள் குறைக்கப்பட்டு பொது தேர்வுகள் நடைபெற்றன. தற்போது விடைத்தாள்கள் திருத்தும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. மற்ற வகுப்பு மாணவர்களுக்கும் தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் பள்ளிகள் June 13 திறக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 9 வகுப்பில் தேர்வெழுதிய மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. 1 முதல் 8 வகுப்பு மாணவர்கள் அனைவரும் கட்டாயம் தேர்ச்சி அளிக்கப்படுவது ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது. இந்த நிலையில் இந்த ஆண்டு 9 வகுப்பில் தேர்வெழுதிய மாணவர்களை மட்டும் தேர்ச்சி பெற்றதாக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. தேர்வுக்கு வராத மாணவர்களை அழைத்து சிறப்பு தேர்வு எழுத வைக்கவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு பள்ளி மாணவர்கள் அனைவரும் ஆல்பாஸ் என அறிவிக்கப்பட்டது. அதற்கு முந்தைய ஆண்டிலும் 12 வகுப்பை தவிர பிற வகுப்பு மாணவர்கள் அனைவரும் ஆல்பாஸ் என அறிவிக்கப்பட்டனர். இந்த ஆண்டு 9 வகுப்பு மாணவர்களுக்கு ஆல்பாஸ் உத்தரவு வெளியாகியுள்ளது. இந்த தகவல் மாணவர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.